ட்ரூஹோப் சேனல் மூலம் செரிஞ்சு தகவலை பெற்கிறது டாக்டர் கமல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்களுக்கான அப்ரண்டிஷிப் தான். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இடிசிஎல் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒரு மினிரத்னா கேட்டகரி கம்பெனி. ஸோ இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இனோவேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய ஆர்கனைசேஷன். இவங்க வந்து ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ எஜுகேஷன் சம்மந்தமான உள்ள கன்சல்டன்சி சர்வீஸ். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராஜுவேட்டுக்கும் டிப்ளமோ அப்ரண்டிஷிப்புக்கும் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்னென்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முடியும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்டோ வீடியோ நடிச்சு நிறைய வரும். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரட்சி யூஸ்ஃபுல்லாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் இடிசிஐஎல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் எஜுகேஷன் கம்பெனி, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். பட் நார்மலாக வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேட்ஸ், நேஷனல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங், அதில் தான் வரும். ஸோ அதனுடைய வெப்சைட் நம்ம நிறையா இதில் பார்த்துருக்கோம். ஸோ நேஷனல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீமு, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கால் ஃபார் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் எங்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஷிப் இடிசிஏ லிமிட்டட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கால் ஃபாரோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன், இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அது என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் 15-12 இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம். இதில் வந்து ஆல் எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மினிரத்னா கம்பெனி, சிபிஎஸ்சி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஃபரிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போத் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ் ரெண்டுமே. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 23-24 கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ்க்கான கால் ஃபார் ஒரு பீரியட் ஆஃப் அப்ரண்டிஷிப், 1 இயர் பீரியட் ஆஃப் அப்ரண்டிஷிப். இதில் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க காமனாக பிடெக், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எல்எல்பின்னு கொடுத்துட்டாங்க. டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டிங் மெயின்டெனன்ஸ், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் தான் சொல்லலை, காமனாக அவங்க கொடுத்துட்டு மொத்தமாக 9 பேர், ரெண்டுத்தையும் சேர்த்து 9 இருக்காங்க. ஒரு 1 இயர் வந்து உங்களுக்கு பீரியடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, டியூரேஷன் பீரியட். மாதம் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 12,500 கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து நம்ம இன்ஜினியரிங் இருந்தால் 9,000 ரூபா, டிப்ளமோ வந்தால் அப்போ 8,000 ரூபா கொடுப்பாங்க. பட் இதில் வந்து அவங்க 12,500 பர் மந்த்னு இருக்காங்க. ஸோ அதில் அந்த 9 பேர் அவங்க கிராஜுவேட் எடுக்கிறாங்களா, டிப்ளமோவோ எடுக்கிறாங்களா, எப்படி இருக்காங்கன்றலாம் அவங்க டிசைட் பண்ணுறது தான். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது நான் ரொம்ப லேட்டாக போடுற வீடியோ, 5ஆம் தேதி, இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி யாராவது நேட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழே தான் போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்எச்ஆர்டிஎஸில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோலிங் இன் அப்ரண்டிஷிப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 16-digit என்ரோல்மெண்ட் வரும். அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரொசீடிங்ஸை வச்சு இந்த கூகுள் ஃபார்ம் நாங்கள் வச்சுருக்கோம், இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கூகுள் ஃபார்ம்ன்ற பின்னாடி கிளிக் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ரோல் பண்ணவங்க எம்எச்ஆர்டிஎஸில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுட்டு வெரிஃபை த கன்சென்ட் போர்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இதில் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதாவது எம்எச்ஆர்டிஎஸில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. பட் எம்எச்ஆர்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறேன், குறைஞ்சது 1 வாரமாவது உங்களுக்கு டைம் எடுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. பட் இதுக்கான நேரம் வந்து இப்போதைக்கு இல்லை, இன்னும் ஒரு 2-3 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய லக் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அது மூலமாக கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் கேண்டிடேட்டு, கிராஜுவேஷன் அண்ட் ஃபுல் டைம் டிப்ளமோ மென்ஷன் ஃபீல்டில் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் இன்டர்வியூ பண்ணி தான் பண்ணுவோம். அதே மாதிரி ரிசர்வேஷன் எஸ்சிஎஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் நான் அவைலபிள் ஆஃப் கேண்டிடேட் ரிசர்வ் கேட்டகரிஸை வந்து நாங்கள் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் ஜென்ரலுக்கு கூட நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் தேன் 5 டைம்ஸ் அகைன்ஸ் அ நம்பர் ஆஃப் வேகன்சி, அதை வச்சு தான் கால் ஃபார் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு வேகன்சி இருந்ததுன்னா நாங்கள் வந்து அதுக்கு ஒரு 5 பேர் 1:5 ரேஷியோவில் கூப்பிடுவோம். ஃபைனல் பர்சன்டேஜ் டிகிரியை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து அபவ் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2023 தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அண்டர்கோர் போயிருந்தீங்க, அப்ரண்டிஷிப்லாம் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இல்லாட்டு அப்ரண்டிஷிப் போய் டெர்மினேட் ஆகிருந்தீங்கன்னா கிடையாதுருக்காங்க. உங்களுடைய வேலிட் மெயில் ஐடி, எஸ்எம்எஸ் மூலமாக நாங்கள் அனுப்புவோம் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை. ஃபைனல் செலெக்ஷன் வந்து உங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களை டிசைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அண்டர்கோ வித்தவுட் எனி சேஞ்ச் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், பட் ஆனால் அதுக்கு வந்து சப்சிடி ரேட்ஸ் நாங்கள் வாங்கி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் வந்து போர்ட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ அது மூலமாக இந்த கூகுள் ஃபார்மில் வந்து போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கிட்டு இருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் பர்
அப்ரண்டிஸ் ஆக்ட்ன்றாங்க. நார்மலாக 1 இயர் ரிசர்வேஷன் வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க மேஜர். இது டிசிஷன் எல்லாமே மேனேஜ்மெண்ட் தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருத்தர நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து டஸ் நாட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்ளைட் கேண்டிடேட் ஆர்கனைசேஷன் நான் செலெக்ஷன் நான் இன்சன்ஸ் கால் லெட்டர்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம்ருக்காங்க. இது சம்மந்தமாக ஏதாவது என்கொயரி வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் எம்ஹெச்ஆர்டிஎஸில் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி எம்ஹெச்ஆர்டிஎஸில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க இந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கூகுள் ஃபார்ம்லேருந்து வந்து இந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு போய் உங்களுடைய யூஆர்எல் இருக்கு இல்லையா, அந்த யூஆர்எல்ல வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில். இதை நீங்கள் டேரெக்டாக அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் திங், நீங்கள் ஆல்ரெடி நேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்ஸோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்து இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.